ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, புன்னகைக்க தயாராக இரு. நீ என்கிட்ட வச்ச சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உன் நீண்ட நாள் காத்திருப்புக்கும் பலன்களை கொடுக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, வரப்போகும் ஆபத்திலிருந்தும் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சிக்கல் பிரச்சனைகள் எனும் ஆபத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் செல்லமே. நம்பிக்கையோடு இறுதி வரை கேட்டால் உறுதியாக புன்னகைத்து கொண்டே நீ முடிப்பாய். இந்த உலக வாழ்க்கையில் இது நடக்கும் இது நடக்காதுன்னு யாராலுமே உறுதியாக கூற முடியாது அல்லவா? விதியின் மாய விளையாட்டில் நீயும் நானும் எல்லோருமே ஒன்றுதான். நானும் உன்னைப்போல் பல சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்த பிறகுதானே என்னுடைய உண்மையை எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள். அதுபோலதான் உனக்கான சோதனை காலமும் வேதனை காலமும் இப்பொழுது முடிந்து போகும். மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமான பாதை போலதானே உன் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது. அதில் நீ எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு பயணம் செய்து வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன் செல்லமே. உன் மனசுக்குள்ளிருந்து எப்போதுமே நான் ஒரு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ போகும் பாதையில் இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் வளைந்து போ என்பது போல உன் வாழ்க்கையில் எனது வழிகாட்டல்களாகத்தான் இந்த பதிவுகளையெல்லாம் நான் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இருந்த போதுமே கூட சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கிற சில பேருடைய இறைச்சலாலும் அவர்களது செயல்களாலும் என்னுடைய குரலை உன்னால் உணர முடியாமல் போகிறது. முதல்ல உன் மனசுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு என்னுடைய பேச்சை நித்தமும் இந்த பதிவுகள் வழியாக நீ சரியாக கேட்க ஆரம்பித்தாலே நீ போக வேண்டிய இடத்தையும் அடைய வேண்டிய விஷயத்தையும் சீக்கிரமாகவே அடைந்து விடலாம் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் சில பேருடைய எதிர்மறை வார்த்தைகளால் தான் நீ மனமுடைந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. ஏன்னா உனக்கு தினமும் 1000 நேர்மறை வார்த்தைகளை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளும் பக்குவமோ உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் தைரியமோ இன்னும் வரவில்லை செல்லமே. எப்பொழுதும் நடந்த கெட்ட விஷயங்களையே மனசுக்குள்ளே நினச்சி புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் இருக்கிறாய். இது உனக்கு கஷ்டமான காலம் கிடையாது. உன்னுடைய குறைகளை மாற்றி அமைக்க உனக்கு ஒரு வாய்ப்பாக நான் இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை நீயே சரி செய்ய முயற்சி செய் செல்லமே. உன் மனம் தடுமாறும் பொழுது உன் மனத்தை ஒருமுகப்படுத்த என்னை நோக்கி ஓடி வா. என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அதற்கான முதல் கட்டமாகத்தான் உன் மனதை சாந்தப்படுத்துவதற்காகவே உன் நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கான பரிசை உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்ததை உன் கரங்களில் சேர்ப்பதற்கு முன்பாகவே உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளையும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களையும் உன்னை விட்டு அப்புறப்படுத்த நான் முயற்சிக்கிறேன். கவலைப்படாதே, உனக்கு கெட்டது நினைப்பவர்கள் யாரும் நன்றாக வாழ்ந்து விட முடியாது. அவர்களை அப்படியே நான் விட்டு வைக்கவும் மாட்டேன். கூடிய விரைவில் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை சிக்கல்களும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் விலகி நீ மனதாலும் உடலாலும் நிம்மதியாக வாழப்போகிறாய். உனக்கான நல்லதை நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ரா.